நேர்களே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கங்க ஓம் தத்புருடாஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரட்சோதயார் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் அட்வான்ஸ் தீபாவளி நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இந்த வாரத்தில் வந்து நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீபாவளி வருது ஸோ அட்வான்ஸ்ட் விஷஸும் நீங்க வந்து நேர்களுக்காக கொடுத்துட்டீங்க ஸோ இந்த தீபாவளி வாரத்தில் மீதி இருக்கக்கூடிய என்னென்ன சிறப்பான நாட்கள்லாம் இருக்கு இந்த வாரம் முழுக்க வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்க போது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஸோ இந்த வாரத்துக்கான சிறப்பான நாட்கள் சொல்லுங்க பொதுவாகவே இந்த வாரம் அதாவது நாளைக்கு ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ஏகாதசி திதி வருது அது நல்லது எல்லோருக்குமே ஏற்ற திதி எந்த கஷ்டமாக இருந்தாலும் தீர்க்க தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமையான வலிமையான திதி ஏகாதசி திதி அதற்கு இருக்கிறது இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இருக்குது சிவபெருமானுக்கு உண்டான பிரார்த்தனை உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த எம்மபயம் போக்கக்கூடிய சிவமயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த பிரதோஷத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அறிஞ்சிட்டு இருக்குது அதே மாதிரி மூணாம் தேதி புதன்கிழமை சிவராத்திரி அதுவும் சிவபெருமானுக்கு உண்டான நல்ல வல்லமையான பிரார்த்தனைகளுக்கு உண்டான வாய்ப்புகள் அறிஞ்சிட்டு இருக்குது நாலாம் தேதி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதாவது அம்மாவாசையாகவும் இருந்துகிட்டு இருக்குது தீபாவளி பண்டிகையும் இருந்துகிட்டு இருக்குது கோதார கௌரி விரதம் இருந்துகிட்டு இருக்குது கந்த சஷ்டியும் அன்னைக்கு ஆரம்பமாகுது அப்போ இந்த வியாழக்கிழமைங்கிறது இத்தனை விசேஷங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் சிறு சிலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் தெரிஞ்சது தீபாவளி இந்த வருஷம் பூரா தீபாவளி தீபாவளி எதிர்பார்த்துட்டு இருப்போம் அது ஒரே நாளில் வந்துட்டு போகுது அந்த தீபாவளி திருநாள் வந்து நாலாம் தேதி வருது வியாழக்கிழமை அடுத்து ஆறாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை வந்து கறி நாளாக இருக்கிறதுனால முக்கியமான விஷயங்களுக்கு உண்டான முடிவு அல்லது முக்கியமான விஷயங்களை வந்து செயல்படுத்தக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது அல்லது கவனமாக ஒரு சில விஷயங்களை செஞ்சு ஆகணும் இருக்கும் இல்லையா அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லதாக இருந்துக்கிட்டோம் இந்த வாரத்துல என்னென்ன சிறப்பான நாட்கள் இருக்கு அப்படிங்கறது சொல்லிட்டீங்க இப்ப பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சார் முதலாவது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு மேசராசியை பொறுத்தளவுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்குது குடும்பத்தை பொறுத்தளவுக்கு குதூகலம் இருந்துகிட்டு இருக்கும் வெளியூர் பயணங்கள் இருந்துகிட்ருக்கோம் விருந்தாளிகள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடியது அல்லது நீங்கள் விருந்துக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும் எலக்ட்ரிக் தொழிலில் உள்ளவங்களுக்கு அதே மாதிரி கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட விற்பனைகள் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய உங்கள் தொழிலில் வந்து அடுத்து வரக்கூடிய காலங்கள் நிகழ்காலம் மட்டுமில்லை அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு உண்டான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மண்ணை வெறுத்தவர்கள் கூட பெண்ணை வெறுத்ததில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது ரிஷபராசிக்க ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெண்களுடைய நியாயமான தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும் அடமானபட்ச தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் ஒரு சில குடும்பங்களில் வந்து புது நகை வாங்கக்கூடியது எனக்கு ஒரு நகை நட்டு கிடைக்கலன்னு கவலைப்படும் இல்லையா அந்த மாதிரி புது நகை வாங்கக்கூடியது இருக்கிற மாங்கல்யம் வந்து மஞ்சள் கையில் போட்டிருந்தாலும் அது வந்து தாளிச்சரடு அதாவது தங்கத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு நிச்சயமாகவே அமையும் ஏற்கனவே அடமான பட்சத்தை மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறத விட பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு பல்வேறு வகையில் மகிழ்ச்சி சொந்த பந்தங்களில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகக்கூடிய பாக்கியம் இதுவெல்லாம் இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது இருக்குது சிறப்புகள் மிகுந்த இந்த வாரத்தில் மனசுக்கு பிடித்தவங்கக்கிட்ட மனசில் பட்டதையெல்லாம் சொல்லாமல் இருப்பது நல்லது ஸோ புது நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதனராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றுக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கல அப்படிங்கிறது இப்போ தீபாவளி சமயத்தில் ஏதாவது வரவு வருதுன்னு வைங்களேன் அந்த வரவுகளை வந்து நம்ம செலவாக பயன்படுத்தாமல் அந்த வரவுகள் மூலமாக நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறது அல்லது இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறது இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் வந்து நாட்டம் அதிகரிக்கும் விவசாய பூமி வாங்குறது அல்லது விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு காட்டுறது இந்த மாதிரியான விருப்பம் ஒரு சில பேருக்கு இருந்துட்டு போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கோம் குடும்பத்தில் எதிர்கால தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருந்து திட்டம் திட்டக்கூடிய வாய்ப்பு ஆலோசனைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் புதிய புத்தாடைகள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இந்த வாரத்தில் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் என்னதான் தான் மனசில் வந்து ரகசியம் இருந்தால் கூட அந்த ரகசியத்தை அடுத்தவங்ககிட்ட சொல்லாமல் ரகசியமாக பாதுகாக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடகராசியை உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கும் நீண்ட நாளாக நீண்ட வருஷங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற காட்டக்கூடிய தன்மைகளும் அதற்கான பக்குவங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாகவே அமையும் அது கடனாக இருந்தாலும் சரி புதிய தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது ஒரு விஷயத்தை வந்து நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டிருந்தாலும் சரி அந்த சவால்கள் எல்லாம் சாதனையாக மாறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது ஊர் உலகமே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு உண்டான அந்த விஷயத்தில் அடுத்த படிக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனையை அள்ளி தெளித்து அதன் மூலமாக பெரிய பெரிய வெற்றியை ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மை இந்த வாரம் உங்களுக்கு உண்மையாகவே ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆறுதல் சொல்லும் மனுஷர்களை விட அவமானப்படுத்தும் மனுஷர்கள் அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது சவால்கள் ஆகக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் அதாவது அரசியலில் சாதாரணமாக உள்ளவங்க உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய நல்ல திருப்பங்களை சந்திக்க முடியும் ஏற்கனவே உயர்மட்ட பதவியில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராமல் உங்களுடைய பதவி தரைமட்டமாகக்கூடிய சூழலும் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் தனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் பதவி பறிபோனாலும் பண வரவு இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தில் நீங்கள் ஆறுதல் இருக்கலாம் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறனால குழந்தைகளுக்கு அதாவது குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருளாக இருந்தாலும் சரி புதிய துணிமணிகளாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சாதனங்களாக இருந்தாலும் சரி அது வந்து சாதாரணமாக வெறுமனே ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத விட கடனை வாங்கியாவது அந்த பொருளை ஆடம்பரமாக வாங்கக்கூடிய தகுதி அதற்கான சிறப்புகள் இந்த வாரம் பொறுப்பாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பகைவர்களின் சூழ்ச்சியை வெல்ல இறைவனின் திருவடியை நாடுவது நல்லது it பண வரவு வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கண்ணீராசிக்கு எப்படி இருக்கு கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் சாதாரண வலைதளத்தில் நீங்கள் வாயுபேசி போட்ட ஒரு சில படங்களை பார்த்து அதன் மூலமாக உங்களுக்கு கலையுலக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய திரையுலக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய திடீர் சாதனைகளும் திடீர் ஒரு வெற்றி வாய்ப்புகளும் திடீர் பிரபல்யங்களும் உருவாகும் நடனம் நாட்டியத் துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் அல்லது சகாயமான முறையில் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்து இருந்துகிட்டிருக்கும் ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பதவி உயர்வு அல்லது மிகப்பெரிய பொறுப்பு அல்லது அயல்நாட்டு பயணம் இது ஏதாவது ஒன்று இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நம்பியவர்கள் ஏமாற்றினால் சாமர்த்தியம் அல்ல துரோகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது சார் அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சில பேருக்கு சிறப்பு ஒரு சில பேருக்கு பொறுப்பு ஒரு சில பேருக்கு வெறுப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டுருக்குது ஏன்னா ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் வந்து அரசாங்க வகையில் அதிகாரமான பதவியை கொடுப்பாரு அரசாங்க வகையில் கௌரவத்தை கொடுப்பாரு குருப் குறிப்பாக நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கொடுப்பாரு சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையை கொடுப்பாரு அதே இடத்துல நீச்சம் பெற்ற சூரிய பகவான் இருக்கிறதுனால உயர் பதவியில் உள்ளவங்களுக்கு திடீர்னு வந்து தாழ்ந்த பதவி கிடைக்கக்கூடியது உங்களுடைய பதவி பறி போகிறது அதாவது எதிர் அடுத்தவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க யாரோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சிறு தவறு செய்ய முற்படும் பொழுது அதன் மூலமாக பெரிய தீங்கு வரக்கூடிய பெரிய அவமானம் வரக்கூடிய அல்லது பதவி பதிவுகூடிய சூழல் இந்த வாரம் இருக்கிறதுனால எந்த நேரத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வளரும் வரை அல்ல வாழும் வரை ஜெயிப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது ஏற்றமும் சரி இறக்கமும் சரி இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் ராசிக்கு எப்படி இருக்கு சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சிறுச்ச முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான வாரமாக இருந்துகிட்டு இருக்குது ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திர யோகம் அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு மறைமுகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும் சாதாரணமாக ஊதுபத்தி அப்பளம் மெழுகு விற்பனைகள் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடியது அந்த தொழில் வந்து குடிசை தொழிலாக இருந்தால் கூட அது பெரிய தொழிலாக வளர்வதற்குண்டான யோசனைகள் வெளிப்படுவது சாதாரண தொழிலாக இருந்தால் கூட ஏழை தொழிலாளியாக இருந்தால் கூட ஏற்றுமதி தொழில் கிடைக்கக்கூடிய அல்லது ஏற்றுமதியில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல மெல்ல அரங்கேறும் நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்துக்கு உண்டான சிறப்பாகவே அமையுது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நல்லவங்களை மட்டும் தான் அவமானப்படுத்த முடியுமே தவிர கெட்டவன்களை கேவலமானவங்களை அவமானப்படுத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு தனுச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அதாவது சுக்கர பகவான் அப்படிங்கிறது அசுரகுரு உங்களுடைய ராசி அதிபதி அப்படிங்கிறது குரு பகவான் வந்து தேவகுரு இந்த தேவகுரு அசுரகுரு சம்பந்தப்பட்டதுனாலே ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது சாஸ்திரம் சொன்ன வாக்கிற்கு இணங்க இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதாவது சாதாரணமான ஒரு விஷயத்தை எடுத்தால் கூட அசாதாரணமான வெற்றி கிடைக்கக்கூடியது சாதாரண லாபத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா

உங்களுக்கான ஒரு மரியாதை உங்களுக்கான ஒரு தகுதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக பாராட்டுக்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமையுது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆணவத்தை கைவிட்டு ஆன்மீகத்தை கடைபிடிப்பது நல்லது எப்படி இருக்கு மகர ராசியை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது மிக்ஸி கிரைண்டர் சம்மந்தப்பட்ட விற்பனைகள் உள்ளவர்களுக்கும் டிவி சம்மந்தப்பட்ட மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கும் இந்த பாத்திரத்தில் பேர் எழுதுறாங்க இல்லையா அந்த மாதிரியான சின்ன சின்ன அந்த சிற்பி சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது குறிப்பாக இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்காங்க இல்லையா மகர ராசியை சேர்ந்தவங்க மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் மார்தட்டி கொள்கிற அளவுக்கு மிகப்பெரிய வருமானத்தை மிகப்பெரிய பாராட்டை இந்த வாரம் பெற முடியும் அதே சமயத்தில் இந்த டெலிவரி பாய்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு சில விஷயங்களில் ஒரு சில பொருட்களை டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா அந்த டெலிவரி பாயா அதாவது சின்ன சின்ன வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவங்க கூட சொந்தமாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கலாங்கிற யோசனை மட்டுமல்ல அந்த யோசனைக்கான முயற்சியும் அந்த முயற்சி உடனே பலிதமாகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையுது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை சிந்தித்தா உண்மையான வாழ்க்கை சந்திக்கலாம்ங்கிறது புரிஞ்சுக்கிறது நல்லது சிறு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட பெரிய பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்குது கும்பராசியை பொறுத்தளவுக்கு எண்ணெய் காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது அதாவது கடந்த காலங்களில் கற்றுக்கிட்ட தொழில் மூலமாக கற்றுக்கிட்ட வித்தை மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அதே சமயத்தில் வந்து அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிறைய பேருக்கு உங்களுடைய அடிமனசில் அசையா சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டு அந்த அசைய சொத்தை வாங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்குது வாங்கின அந்த சொத்தை அடமானம் வைக்காத அளவுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதியும் யோகமும் இந்த வாரம் அதிகமாக வந்துகிட்ருக்குது ஏற்கனவே அடமானம் வைத்த தங்க நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது உறவுகள் வகையில் வந்து வரவுகள் கிடைக்கக்கூடிய பொதுவாகவே உறவு அப்படின்னாலே செலவுன்னு தெரியும் ஆனால் செலவுக்கு மீறி வரவுகள் கிடைக்கக்கூடிய உறவு வகையில் மரபு மீறி பேசுனவங்க மரியாதையோடு பேசக்கூடிய அற்புதமான சூழல்கள் இந்த வாரத்தில் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தர்மத்திற்கு கான பலன் தாமதமானாலும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது நீண்ட நாளாக கடனில் இருக்கக்கூடிய சொத்துக்களை கூட மீட்டை எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது மீன ராசிக்கு எப்படி இருக்கு மீன ராசியை பொறுத்தளவுக்கு பொறுமை என்ற மூன்று எழுத்தால் பொறாமை என்ற மூன்று எழுத்தை விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இருந்துகிட்டு இருக்குது கடந்த காலங்களில் நாள் வரைக்கும் பொறுமையாக இருக்கிற பெண்களுக்கு பெருமையான வரன் கிடைக்கக்கூடிய திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் நல்ல உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நல்ல படித்த மாப்பிளை அப்படிங்கிறத விட சிவப்பாக இருக்கிற மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாப்பிளை கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது திருமணமாகி ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு இன்னும் சரியான தொழில் அமையல சரியான உத்தியோகம் அமையல வெளியில பாக்கும்போது உங்க கணவர் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டால் என்ன வேலை சொல்ல முடியாமல் கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நியாயமான ஒரு ஸ்திரமான உத்தியோகம் கிடைக்கக்கூடியது அல்லது ஒரு தொழில் அமையக்கூடியது அந்த தொழிலை வந்து வீரியத்தோடு செயல்பட்டு புதிய செயல்பாடுகளை புதிய நுட்பங்களை புதிய விஷயங்களை வந்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதையோரம் கீழ விற்கிறவங்க பாதையோரம் சிற்றுண்டு கடை வச்சிருக்கிறவங்க அதே மாதிரி சின்ன சின்ன பேக்கரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க காய்கறி சம்மந்தப்பட்ட வெஜிடேபிள் விற்பனை உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனக்கும் வாழ்க்கை உண்டு தானும் ஒரு முதலாளி ஆக முடியும்கிற ஒரு நிலையான ஒரு இடத்துல கடைபிடிச்சி தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு விஸ்தாரமான ஒரு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திற்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கூட்டத்தில் அழுதால் நடிப்பு தனியாக சிரித்தால் பைத்தியம்னு பெயர் வைக்கக்கூடிய இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது இப்போ வந்து ஒரு சந்தேகம் கேட்கணும் சார் தீபாவளி வருது இந்த வாரத்தில் இந்த வாரம் வந்து அமாவாசையும் வருது தீபாவளி சொன்ன மாதிரி சிறப்பு என்ன அதை பத்தி சொல்லுங்க பொதுவாக கெட்ட விஷயங்களை சமூகத்துக்கும் உலகத்துக்கும் தர்மத்திற்கும் அநீதியை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தவர் வந்து நரகாசுரன் அப்படிங்கிறது நம்ம எல்லோருத்துக்குமே தெரியும் அந்த நரகாசுரனை அழிக்கக்கூடிய காலம் வந்து அமாவாசை திதி திதியாக இருந்தால் சிறப்பு இந்த அமாவாசை திதியில் தான் அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதாக சாஸ்திரம் இருக்கிறதுனால இந்த அமாவாசை திதி வரும்பொழுது நரகாசுரன் வந்து அழிக்கப்பட்டதாக நரகாசுரன் மட்டும் இல்லை கெட்ட விஷயங்கள் அழிக்கப்பட்டதாக ஒரு ஐதீகம் வந்துட்டு இருக்குது அந்த நரகாசுரன் வந்து தான் அழியும் பொழுது அவர் கடைசி நேரத்தில் அதாவது கடைசி ஆசையாக ஒன்று கேட்டுட்டு போயிருக்காரு என்ன கேட்குறாரு அப்படின்னா தான் இறந்த தினத்தை சிறந்த தினமாக எல்லோரும் கொண்டாடணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிறது அதாவது யாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவு பகுதி வரும்பொழுது தான் செய்த தவறுகளை ஒற்றுக்கொள்ள கூடிய அல்லது தான் செய்த தவறுகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக இருக்கும் அதுதான் மரணத்தின் தருணம் அந்த மரணத்தின் தருணத்தில் வந்து சிறந்த தினமாக தான் இறந்த தினத்தை வந்து சிறந்த தினமாக கொண்டாடணும்னு அவர் கேட்டுக்கிட்டதுனால அந்த தினத்தை வந்து தீபாவளி பண்டிகையாக தீபாவளி பண்டிகை வந்து அவர் இறந்ததுக்காக கொண்டாடப்படலை கெட்ட விஷயங்களை எல்லாம் வெற்றொழிச்சாச்சு இனிமேல் சமூகத்துக்கோ தர்மத்துக்கோ உலகத்துக்கோ பிரபஞ்சத்துக்கோ கெட்டது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த கெட்ட விஷயங்களுக்கு தீயிட்டு கொடுத்துன ஒரு ஐதீகமாக தான் பட்டாசு வெடிக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது என்னுடைய என்னுடைய சின்ன வயசில் நான் கூட சில நேரங்களில் சொல்லியிருக்கிறேங்க அதாவது காசை கரியாக்கக்கூடிய அளவுக்கு யார் வச்சுக்க வேண்டாம் பட்டாசுங்கிற பேர்ல நிறைய காசு செலவு பண்ணி காசை கரியாக்க வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருப்போம் இருந்தாலும் சாஸ்திர ரீதியாக ஐதீக முறைப்படி யாராக இருந்தாலும் ஒரு பட்டாசு கொளுத்தணும் பட்டாசு கொளுத்துறதுக்கு முன்னாடி புத்தாடை வந்து அணுகிறதுக்கு முன்னாடி ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஐயாயிரம்னு சொல்லி புத்தாடை வாங்கி அணுகிறத விட கண்டிப்பாக அந்த புத்தாடை அணிவதற்கு முன்பாகவே ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுவிடக்கூடிய ஒரு தத்துவத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அதே மாதிரி தீபாவளி என்று வாசலில் கோலம் போடுறோமோ இல்லையோ வாசல்

கெட்ட பழக்கத்தை விட்டுழிச்சீங்க அப்படின்னா இந்த வருஷம் தீபாவளி அப்படிங்கிற விஷயத்துல நீங்க நூறு அப்படிங்கிற மதிப்பு இருந்தால் கூட அடுத்த வருஷம் இதே தீபாவளி வரக்கூடிய காலங்களில் நூத்தி ஒன்று ஒரு உயரிய நிலையை அடைய முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம உறுதியோடவே தெரிஞ்சுக்கலாம் தீபாவளின்னு பட்டாசு வெடிப்பாங்க அதுக்கான என்னன்னு இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது ஆனால் இதுதான் வந்து உண்மையான காரணம் அப்படிங்கறத நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம்

அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகுது அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது இன்கேஸ் டிவில பாக்குறதுக்கு நீங்க மறந்துட்டீங்கன்னா எந்த நேரம் ஆனாலும் யூடியூப்ல நீங்க போய் பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்